நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கட்சிகளோட நிலை மாநகராட்சி வாரியா எப்படி இருக்குன்னு மின்னம்பலத்துல தொடர்ந்து பாத்துட்டு வரோம் அந்த வகையில நெல்லை குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம் நெல்லை மாநகராட்சியில் மொத்தம் ஐம்பத்தி வார்டுகள் இருக்கு இதுல நாற்பத்தி ஏழு வார்டுகள்ல திமுக களம் காணுது மூன்று வார்டுகள் காங்கிரஸுக்கு இரண்டு மதிமுக மார்க்சிஸ்ட் மனிதநேய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவற்றுக்கு தலா ஒன்றுன்னு திமுக கூட்டணி களத்தில் இருக்கு மாநகராட்சி கவுன்சிலர்கள் வேட்பாளர் பட்டியல்ல நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் அப்துல் பகாப்போட கை ஓங்கி இருக்கு திமுக ஆவுடையப்பன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் சிலர் தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு கவுன்சிலர் சீட்டு வாங்க கடுமையா முயற்சித்த போதும் அப்துல் பகாப் நெல்லை மாநகரத்தை முழுக்க முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காரு முன்னாள் மேயரான மறைந்த ஏஎல் சுப்பிரமணியனுக்கு ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனுடைய அப்பா நல்ல நெருக்கம் அந்த அடிப்படையில் ஏஎல்எஸ் உடைய மகனும் தற்போதைய மாநகர செயலாளருமான லக்ஷ்மணனுக்கு சபரீசன் நெருக்கம் லக்ஷ்மணன் வழியா சபரீசன் இடத்துல மத்திய மாவட்ட செயலாளர் அப்துல் பகாப் நல்ல தொடர்பை பெற்றிருக்காரு ஏற்கனவே திமுக எதிர்கட்சியா இருந்த போதும் கட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டு செலவு செஞ்சவருங்கிறதாலையும் சபரீசன் கூட நல்ல அலை நீளத்துல இருப்பவருங்கிறதாலையும் நெல்லை மாநகர திமுக அப்துல் வகா போட கூடி உயர பறக்குது அதனாலதான் பல குற்ற பின்னணி கொண்ட வேட்பாளர்களை அப்துல் வகாப் தேர்வு செஞ்சப்பவும் அது திமுகவுக்குள்ள அதிருப்தியை ஏற்படுத்திய போதும் அவரை ஒன்னும் செய்ய முடியல அதே நேரம் மூலிகுளம் பிரபுங்கிற வேட்பாளர் மீதான சர்ச்சையை தொடர்ந்து அவர் மட்டும் மாற்றப்பட்டார் அழகிரி ஆதரவாளராக அறியப்பட்ட மாலை ராஜாவுக்கு தலைமை மூலம் கடுமையான நெருக்கடி கொடுத்து அவரை போட்டியிலிருந்து விலக செய்துட்டார் வகாப் ஒன்றாவது வார்டில் போட்டியிடுற திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரான கே ஆர் ராஜு யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர் இவருக்கு எதிராக அதிமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட மாதவ ராமானுஜம் திடீர்னு தன்னுடைய வேட்பு மனுவை வாபஸ் வாங்கிக்கிட்டாரு இதுக்கு பின்னணியில பெரிய பேரம் தெரியவர அதிமுக ராமானுஜத்தை கட்சியிலிருந்தே நீக்கியது ராஜுவுக்கு மேயர் பதவியை பெற்றுத்தரா வாக்கே ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு அதே போல மூன்றாவது வார்டுல போட்டியிடுற சுப்பிரமணியன் இருபத்தி ஐந்தாவது வார்டுல போட்டியிடுற ராமகிருஷ்ணன் ஐம்பத்தி நான்காவது வார்டுல களம் இறங்கி இருக்கிற கருப்பசாமி கோட்டையப்பன் ஆகியோரும் மேயர் பதவிக்கான ரேஸ்ல இருக்கிறதா மாநகர திமுகல பேச்சு உழவுது நெல்லை மாநகராட்சி பொது மேயருங்கிறதால ஆண் பெண்ணுன்னு யார் வேண்டுமானாலும் மேயர் ஆகலாங்கிற லாஜிக்கை வச்சுக்கிட்டு பதினேழாவது வார்டுல போட்டியிடுற மகேஸ்வரியும் மேயர் வேட்பாளர்தான்னு சொல்றாங்க சிலர் சொக்கம்பட்டி ஜமீன் வடநாடு யாத்திரை போயிருந்தப்போ அங்க அல்வாவை சாப்பிட்டுட்டு அந்த ருசில மயங்கி அல்வா தயாரிக்கிற குடும்பத்தினரை பெரும் பணம் கொடுத்து சொக்கம்பட்டிக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படி கொண்டு வரப்பட்ட வட இந்திய குடும்பத்தினர் சிலர் நெல்லைக்கு கூடி போயிருந்தாங்க அவங்கல்ல ஒருத்தங்க தான் மகேஸ்வரி அடிப்படையில பொந்தில்ங்கிற வட இந்திய சமூகத்தை சேர்ந்த வட இந்தியரான மகேஸ்வரி மாவட்ட அளவில் மகளிர் அணிலையும் பொறுப்பு வாங்கிட்டாங்க அவருக்காக மேயர் பதவியை பெற்றுத் தருகிறாரோ இல்லையோ துணை மேயர் பதவியை மாவட்ட செயலாளர் வகா பெற்று தருவார்னு மாநகரம் முழுவதும் கிசு கிசு பேசிக்கிட்டு இருக்காங்க திமுகவினர் திமுகவினர் போட்டியிடுற வார்டுகள் அனைத்திலையுமே பணம் பாய்ந்து கொண்டிருக்கு நீங்க தான் மேயர்னு சிலர்கிட்டையும் நீங்க தான் துணை மேயர்னு சிலர்கிட்டையும் உங்களுக்கு மண்டல தலைவர் உறுதியின்னு சிலர்கிட்டையும் வாக்கு கொடுத்துருக்கிறாரு வகாப் அந்தந்த மண்டலத்துல இருக்கிற வார்டுகளுக்கு அவங்களையே செலவு செய்ய வச்சுட்டாரு இதனால நெல்லை திமுகவினருக்கு பணப்பிரச்சனை இல்லை இந்த வகையில திமுக சுறுசுறுப்பா ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்து அதிமுக குறித்து பார்க்கலாம் அதிமுக மற்ற மாநகராட்சிகள்ல எப்படியோ நெல்லை மாநகராட்சியில நிர்வாகிகள் பலர் போட்டி போட தயங்கி பின்வாங்கிட்டாங்க அதனால சில வார்டுகள்ல அதிமுக கட்சியில தீவிரமா செயல்படாவிட்டாலும் அபிமானிகளா இருக்கிற நபர்களை பிடித்து வேட்பாளர்கள் ஆக்கியிருக்கிறாங்க இந்த மாவட்டத்தில இருந்து பச இருக்கிற முன்னாள் அமைச்சர் யாரும் இல்லாததால செலவு செய்யறதுக்கு யாரும் முன்வரல நிதி சிக்கல் இருக்கிற அதிமுக வேட்பாளர்களை முக்கிய பதவிகளை எதிர்பார்க்கிற திமுகவினர் வளர்ச்சி போட்டு வராங்க மாவட்ட செயலாளரும் கூட்டுறவு வங்கி தலைவருமான தச்சை கணேசராஜா எதுவும் எதிர்பார்க்காதீங்கன்னு கட்சியினருக்கு தெளிவாகவே தெரிவிச்சிட்டாரு தேர்தலுக்கு முதல் நாள் பூத் கமிட்டியினருக்கு கணிசமா ஒரு தொகை கொடுப்பாங்க அந்த தொகையும் வரலனா அதிமுக சார்பில் வாக்கு சாவடிகளில் பூத் ஏஜென்ட்டுகள் இருப்பாங்களாங்கிறதே சந்தேகம்தான்னு நெல்லை அதிமுக நிர்வாகிகளை புலம்புறாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து சமீபத்துல அதிமுகவுக்கு திரும்பிய இசக்கி சுப்பையா ரொம்ப பலமான நபர் அவர் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு செலவு செய்ய எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மூத்த அமைச்சர் ஒருத்தர் இசக்கி சுப்பையாவை தொடர்பு கொண்டு நீங்க ஏன் இப்ப செலவு பண்ணிட்டு இருக்கீங்க தொழில கவனிக்கலாமேன்னு பேசி ஆஃப் பண்ணிட்டதாகவும் ஒரு தகவல் அதிமுக உழவுது அடுத்து பாஜக பாஜக உடைய மாநில துணை தலைவரும் சட்டமன்ற கட்சி தலைவருமான நயினார் நாகேந்திரன் பாஜக வேட்பாளர்களுக்கு தாராளமா செலவு செய்வார்னு திமுகவே கணக்கு போட்டுச்சு ஆனா மாநகராட்சி தேர்தல்ல தன்னுடைய வழக்கமான சுறுசுறுப்பை காட்டாம கூப்பிடும் பாடுகளுக்கு மட்டுமே போய் பிரச்சாரம் செஞ்சுட்டு அமைதியாவே இருக்கிறாரு நயினார் நாகேந்திரன் மகேந்திரன் நெல்லை மாநகராட்சியுடைய தற்போதைய நிலவரப்படி திமுக அசுர வேகத்துல போய்கிட்டு இருக்கு அதிமுக அதோடைய இயல்பான வேகத்துல போகல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க